வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ ரெஃபரன்சிங் டூல் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரீ ரெஃபரன்சிங் டூல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறது ரெண்டே ரெண்டு ரெஃபரன்சிங் டூல் தான். அது எந்த சைட்டில் போய் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு வந்து இது வந்து ஃப்ரீயான ஒரு ரெஃபரன்சிங் இதுதான் நம்மளுக்கு. இது ஃப்ரீயான ஒரு ரெஃபரன்சிங் டூல் தான். நம்ம அதை எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். வந்துருங்க. சைட் திஸ் ஃபார் மீ வெப்சைட் அப்படிங்கிறது போயிருங்க. இது போயிட்டீங்க அப்படின்னா அதை பாருங்கள், ஃப்ரீ ரெஃபரன்சிங் ஜெனரேட்டர், அக்யூரேட், ஈஸி டு யூஸ் எல்லாமே இருக்கும். அதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இதில் வந்து நம்ம டைரெக்டாக போனால் ரொம்ப எளிதான முறை தான், சைட் வெப்சைட்க்கு போயிடலாம். இது ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன நம்ம சர்ச் பண்ண போகிறோம், எந்த சம்மந்தமாக, எந்த மாதிரி ஆர்டிக்கல் வேணுமா, புக் வேணுமா, இல்லைன்னா நம்மளோட ஆராய்ச்சி கட்டுரையோட தலைப்பு என்ன, அதோடய தலைப்பு என்னங்கிறத நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் நிறையா இருக்கும். அதில் வந்து மேனுவல் சைட் இது நம்ம நம்மளாக இது பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சிக்கலாம். எல்லாமே எளிதான முறைகள் தான். நீங்கள் இதை கையாளுறது ரொம்ப எளிதாக இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் கையாளுந்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட தலைப்பு என்ன, நம்ம என்ன தலைப்பு பற்றி எழுத போகிறோங்கிறது நீங்கள் ஒரு இது கொடுத்துட்டிங்கனாலும் அதில் யார் யாரெல்லாம் எழுதுனா, அதை பற்றி என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்கங்கிறத வச்சு அவங்க உபயோகப்படுத்தினதை, அவங்க எழுதுனதை நம்மளோட கட்டுரைக்கு, நம்மளுடைய புக்குக்கு, நம்மளோட ஜேர்னலுக்கு, நம்ம எழுத போகிற ஆராய்ச்சி கட்டுரைக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளோட தலைப்பு என்ன, இல்லைன்னா எந்த தலைப்பில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் கொடுக்கலாம். பாருங்களேன், நான் ஒரு இப்போ நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜி தான் படிக்கிறோம், அதனால் ரிசர்ச்சுங்கிறதே நான் கொடுக்குறேன். யார் யாரெல்லாம் அதில் எழுதுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்மளுக்கு வந்துடும். நிறைய டி போட்டுட்டேன். ரிசர்ச் மெத்தடாலஜி சர்ச் பண்ணுறோம். அது பாருங்கள் அது கேட்குது நம்மள்ட்ட, செலக்ட் த சர்ச் ரிசல்ட் த பெஸ்ட் மேட்சஸ் யுவர் சோர்சஸ். நீங்கள் செலக்ட் பண்ணதில் எது வேணும்னு நீங்கள் இது பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட இந்த பாருங்கள் நிறையா இருக்குது. என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், ரிசர்ச் மெத்தடு, டெஃபினேஷன், டைப்ஸு, எக்ஸாம்பிள், அது நீங்கள் என்ன மாதிரிலாம் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் சைட்டேஷன் பார்த்து நம்ம கொண்டு போகலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள் என்ன சாப்டர் ரிசர்ச் மெத்தடாலஜியில் இருக்குது, யார் யார் எழுதுனா அங்கே பாருங்கள். இந்த ரிசர்ச் மெத்தட் ப்ளஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி, மெத்தட்ஸ் ஆர் ஆல் தோஸ், இந்த மாதிரி என்ன விஷயங்களை நீங்கள் படிக்க போகிறீங்க, என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க, எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு சைட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு சைட்டேஷன் எடுத்துகிட்டு போகிறோம், இந்த பாருங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த பாருங்கள், வாட் இஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி, சிம்பிள் டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிள், யார் எழுதியிருக்கா பாருங்கள், ஆர்டிக்கல் டைட்டில் அது, வெப்சைட் இந்த பாருங்கள், யூஆர்எல் அந்த இது வரைக்கும் கொடுத்துட்டாங்க, யூஆர்எல் ஐடி வரைக்கும் கொடுத்துட்றாங்க. ஆத்தர் யார், பப்ளிஷர், டேட் என்ன, நம்ம வந்து வி குட் நாட் ஃபைண்ட், அவங்கள்ட்ட அது இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம மறுபடியும் போய் வேறு பார்க்கலாம் அப்படின்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். பேக் போயிட்டு வேறு முறைகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த பாருங்க, வாட் இஸ் ரிசர்ச், வாட் இஸ், அதே தான் வருது. நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாருங்கள், ஃபஸ்ட் நேம் யார், லாஸ்ட் நேம் யார், வெப்சைட் என்ன, என்ன யார் யார் எழுதுனா, ஆட் நீங்கள் இன்னொரு அனதர் ஆத்தர் சேர்த்துக்கிறதுனாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள் ரெண்டு, ஏன்னா ஒரு புக்கு சில பேர் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க, மூணு பேருக்கு மேலே எழுதியிருக்க புக்கு நீங்கள் இது எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஆத்தர் நேம் இந்த பாருங்கள், இந்த மாதிரிலாம் எதிர்த்து இன்னொரு ஆத்தர் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சைடில் வந்து இன்ட்டு மார்க் இருக்க நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எந்த வெப்சைட்டில் வந்திருக்கு, அது என்ன டைட்டில், நம்மளோட நம்ம தேடின புக்கோட டைட்டில் என்ன, அந்த வெப்சைட்டோட நேம் என்ன, கிராட் கோச்சு, பப்ளிஷர் யார், அதில் இல்லை, யூஆர்எல் ஐடி கொடுத்துருக்குறாங்க, எந்த டேட்டில் நம்ம தேடி இருக்கிறோம். சூப்பர். கம்ப்ளீட் சைட்டேஷன் இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகுது, இப்போ இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கூட இந்த மாதிரி எப்படி போட்டிங்கன்னா கூட ரெஃபரன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்துருச்சு. சரிங்களா? இந்தாருங்க யார் எழுதுனா, இந்த பாருங்கள் இதுதான், இவர் தான் ஆத்தர். ஆத்தர் எழுதியிருக்காரு, எந்த வருஷத்தில் எழுதியிருக்கிறாரு, இதை என்ன டைட்டில், ஹியூமானிட்டி அண்ட் சொசைட்டி, தேடின மொதல் தேடினத்தோட இது இந்த மாதிரி வந்திருக்கு. அந்த நான் இந்த தலைப்பில் முதல்ல தேடினதுனால தலைப்பு வந்திருக்குது, அந்த தலைப்பு எந்த பேஜ் இது, அப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம். பிப்ளியோகிராஃபி சைட்டேஷன், காப்பி இன் டெக்ஸ்ட் சைட்டேஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ரிசர்ச் இந்த மாதிரி இதுக்கெலாம் கூட நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வேர்டில்
பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டிக்கலோடு சேர்ந்து உபயோகப்படுத்தலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வேறு மெத்தடில் நம்ம பார்க்குறதுனாலும் கூட நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், பொறுமையாகவே நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டாப்பிங் கிரேட்ஸு இப்போ வெப்சைட்டில் போயிட்டோம் நம்ம, அதனால் இப்படி வந்திருக்கு. ஆ வாங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத. சைட்டிங் ஹார்வர்டு வெப்சைட் சோர்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஹியூமானிட்டி அப்படின்னு ஒரு சர்ச் இது கொடுத்துருக்குறேன். அதே தான், ஓகேங்களா? யார் யார் எழுதுனா, எப்படி எழுதுனாங்க, அதாவது அப்படியே வந்துச்சு அப்படின்னா நம்ம அதோட காப்பி பண்ணி போட்டு வரணும். ஏதோ ஒரு நம்ம எடுத்துக்கிறோம், வரணும். எல்லாம் வந்துருச்சு, எடுத்துக்கிறோம். டைட்டில் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் இயர் கொடுக்குறது எல்லாமே அது கொடுத்துருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் சைட்டேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உங்கள் பிபியோகிராஃபி வந்துருச்சு. நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி அது பாருங்கள். யார் ஆத்தர், எப்போ என்ன எழுதுனாங்க, எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாங்க, எல்லா விஷயமுமே அது வந்துடும். போட்டிங்க அப்படின்னா அப்படின்னா இது நம்ம போக வேண்டியது கிடையாது. நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணி கூட, வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, காப்பி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு அது உபயோகமாக இருக்கும். ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, கொஞ்சம் காத்துருங்க. ஆ வந்துருச்சு, இதில் போட்டுக்கிறோம், பேஸ்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களோட ரெஃபரன்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆத்தரோட பேர், எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாங்க, இது இட்டாலிக்கில் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க, மேனுவலாக கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துடுது. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பாருங்கள், வாட் இஸ் ரிசர்ச் மெத்தடாலஜிங்கிறது, உங்களுக்கு என்ன ஸ்டைல் இட்டாலிக் ஸ்டைலில் இருக்குது, அது தலைப்பு, அதனால் அந்த இதில் தான் இருக்கும். சரிங்களா? மற்றதெல்லாம் அந்த யூஆர்எல் ஐடி வரைக்கும் வந்துடும். இப்படி தான் அந்த சைட்டேஷன் இருக்கும். ஒன் பை ஒன்னாக நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிதான ஒரு மெத்தட் இது. சரிங்களா? இதை இந்த நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மேனுவல் எழுதி அது யாருங்கிறத கண்டுபிடிச்சி எழுதி பார்த்து எழுதி அதை செய்ய வேண்டிய தேவைகளே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து நம்மளுக்கு உட்காந்துடும். சரிங்களா? இந்த முறைகள் வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு மிகவும் எளிதாக அது இருக்கும். இது அடுத்த முறையில் நம்ம என்ன மெத்தடுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.